நேற்று இரவில் இருந்து நிச்சயம் புயலுடைய கோர தாண்டவத்தில் ஒட்டுமொத்த நம்ம சென்னை சிக்கி பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் குடியிருப்புகள் இடிந்து விழுந்து மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்னை புறநகரில் இருக்கிற பல சப்வேக்கள் எல்லாமே நீரால் சூழ்ந்து மூழ்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை போக்குவரத்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பலத்த காத்தால மரங்கள் எல்லாமே உடைந்து கீழே விழுந்ததால் மின்சாரங்கள் தடைபட்டு மக்கள் எல்லாருமே மழையால் மட்டும் இல்லாமல் மின்சாரம் இல்லாமலையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க மழை பெய்தா வர இந்த இயல்பு பிரச்சனை இல்லாமல் இந்த முறை வண்டலூரில் இருந்து 2-3 முதலைகள் தற்போது அங்கே இருந்து இந்த மழையால தப்பிச்சு சென்னை புறநகர் மக்கள் வாழ்ற இடத்துக்கு உள்ள தற்போது முதலைகள் புகுந்ததா தகவல் வெளியாகிருக்கு. அந்த வகையில் நேற்று வண்டலூர் பகுதிகளுக்கு பக்கத்தில் இரவிலேயே முதலைகள் வெளியே வந்த அந்த காட்சியையும் ஒரு சில பேர் புகைப்படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு சென்னை புறநகரில் தேங்கி இருக்கிற தண்ணீர் அது மேலே முதலை வாக்கிங் போகிற மாதிரி முதலை அது பாட்டு நீந்தி போயிட்டு இருக்க அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் மக்கள் வெளியிட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை தற்போது சென்னையில் இருக்கிற மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த முதலைகளால் தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பேருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாகியிருக்கு. அந்த வகையில் இன்று மதியானம் தண்ணீரில் ஒரு சில நபர்கள் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதிக்கு வந்த முதலை ஒரு நபரை கடித்து மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு நபரை தண்ணிக்கு உள்ளே இழுத்துட்டு போயிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே போல இழுத்துட்டு போன அந்த நபரை மேற்கொண்டு கண்டுபிடிக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை நீர் வடியாமல் இந்த முதலைகளை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அப்படிங்கிறதால தற்போது மக்கள் அவங்களும் தேவையில்லாமல் தண்ணியில் இறங்காம பாதுகாப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க அப்படிங்கிற மாதிரி தற்போது நம்ம தமிழக காவல்துறையால் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 2-3 முதலைகள் தற்போது வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு உள்ளேயே இருக்கிறது நல்லது. ஏன்னா முதலை தண்ணியில் இருக்கிற நபர்களை தண்ணிக்கு உள்ளே வந்து அது இழுத்துட்டு போகக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் மக்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கும்படி நம்ம தமிழக காவல்துறை வலியுறுத்தியிருக்காங்க.